நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால பாரம்பரிய புதுமை பிரம்மாண்டம். இன்னைக்கு முழு ஆட்டை எண்ணெயில போட்டு செம்மையா பொரிக்க போறோம். தாய்லாந்து நாட்டின் ஒரு பாரம்பரியமான சமையல், முழு ஆட்டுல குச்ச குத்துறோம், பிரம்மாண்டமா சமைக்கிறோம். குச்ச மட்டன் செய்யறோம் நாங்க, குஷியா சாப்பிட வாங்க. நம்ம சேனல வாழ்த்தி உள்ளங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தரேன் பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு தாய்லாந்து பாரம்பரியமான குச்சி மட்டன் செஞ்சு அசத்தப்படுறோம். ஏற்கனவே நாம தாய்லாந்து நாட்டின் குச்சி சிக்கன் செஞ்சிருந்தோம், செம டேஸ்டா இருந்துச்சுங்க. மட்டன்ல செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க மட்டன்ல ட்ரை பண்ண போறோம். இப்ப முழு ஆட்ல குச்சி ஊத்திக்கலாம். நல்லா இறங்கும் அதுக்காக. நல்லா குச்ச குத்துனாதான் ஏற்கனவே சிக்கன்ல குத்தும் போது ரொம்ப ஈஸியா இருந்தது, அது சறுக்கு சறுக்குன்னு இறங்கிடுச்சு. ஆனா மட்டன்ல வந்து இறங்கவே மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, எண்ணெயை ஊற்றி முழு ஆட்டை போட்டால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கு, பார்க்கலாம். பசுமாட்டு தயிர சேர்த்துக்கலாம். மழை வருது குடைக்கும் தயிர் அவ்வளவு கெட்டியா இருக்கு. நாங்க வந்து இப்ப மட்டன்ல தயிர ஊத்தி தடவிட்டே இருக்கோங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பாருங்க. மழை வந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து நாங்கள் 24 மணி நேரம் ஊற வைக்கணும், அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், குண்டாவில் போட்டு மூடியை போட்டு நாங்கள் போக வேண்டியதான். வெளியிலலாம் ஃப்ரீசரில் வச்சு ஊற வைப்போம். இந்த வீடியோவில் என்னன்னா, இந்த முழு ஆட்டில் குச்சி குத்துறதும் இந்த தயிர் தடவுறதும் எங்களுக்கு செம்மையாக இருக்கும் வேலை. முழு ஆட்டில் நல்லா தயிரை ஊற்றி நல்லா தடவியாச்சு. இதை ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிக்கலாம் ஃப்ரீசர் தூக்கிட்டு போகலாம். ஊற வைக்கிறேன். ஃப்ரீசரில் போய் ஆட்டை வந்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு வரத்துக்குள்ள மழை அதிகமாக பெய்யுது பாருங்க. அப்பா முருகா, இன்னைக்கு நல்லா மட்டன் கறி இடையில போட்டு நல்லா பொரிச்சுட்டீங்கன்னுப்பா. ஆ, இது என்ன ஓவர் பரவசமா இருக்கு. தயிரில் ஊற வச்ச ஆட்டை வேக வைக்க தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்து
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. நம்ம டீம்ல புதுசா ஒரு வில்லேஜ் பேபிஸ் வந்திருக்காங்க. சோ எங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா நீங்க வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில நாம அந்த பேபியை இப்ப வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் டு நியூ வில்லேஜ் பேபி, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கீதா. நானும் வில்லேஜ் பேபிஸ் ஃபேமிலியில் இணைஞ்சிருக்கிறேன். என்னோட முழு ஒத்துழைப்பையும் இந்த சேனலுக்கு கொடுப்பேன். உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு கொடுங்க. நேற்று வந்து நம்ம 5 மணி நேரம் வந்து மட்டனை ஊற வச்சுக்கிறேன்னு சொன்னோம். ஆனால் மழை ரொம்ப பெஞ்சதால ஃப்ரீசரில் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ 24 மணி நேரம் ஊற வச்ச மட்டனை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடாக இருக்குது. நான் முதல்ல மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டா வெட்டி வச்ச பூண்டு, பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை, ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் பெட்டி போட்டுக்கலாம். காலப்படி ஐயோ, இன்னைக்கு வந்து நம்மளோட ஒரு புது வில்லேஜ் பேபிஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியாக போகுது இந்த நாள். கூடிய சீக்கிரமே இன்னொரு வில்லேஜ் பேபிஸ் நம்மளோட இணைய போகிறாங்க. அது விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்களும் வந்துட்டாங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் கொடுக்க போகிறேங்க. அது மட்டும் இல்லை, இனிமேல் வில்லேஜ் பேபிஸில் வந்து தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இப்போ தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ், அதனால் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும்னு ஆசை எனக்கு. சீக்கிரமே என்னது வில்லேஜ் பேபிஸை மூடிட்டு போயிடுவாங்க போலங்கிற கமெண்ட்ஸ் வந்தது. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே நாங்கள் இன்னும் புது புது டிஷ்லாம் நல்லா செஞ்சு அசத்த போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் வில்லேஜ் பேபிஸ் வந்து மூட போகிறாங்களா இல்லை கெத்து காட்டு தான் அப்போ தெரியும். உங்களுக்கு கெத்தா கெத்தான்னு அப்போ தெரியும். கெத்தா இருக்கும், தெரியும் கெத்தா இருக்கும், கெத்தா இருக்கும். இப்போ மூடியை திறந்து கறி வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். கறி வந்து பூ மாதிரி வந்திருக்குங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பிளேட்டில். மட்டனில் இருக்கிற குச்சா பிடுங்கிடலாம். குச்சி சொருக தான் கஷ்டமா இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. கறி நல்லா வெந்துருச்சு. வெளிச்சாலெல்லாம் உள்ள இறங்குறதுக்குப்பா, எண்ணெயில போட்டு முழுசா பொறிக்க போறோம். இந்த லெக்ல இருந்த கறி எல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு வந்துருச்சு. வெறும் எலும்பு தான் இங்க இருக்கு. உள்ள இருக்கிற குச்சி பிடுங்கிடுங்க.
சுத்தமான கல்லணைய சேர்த்துக்கலாம். குச்சி குத்தின மட்டனை எண்ணெயில பொரிக்கிறதுக்கு இப்ப மசாலா கலந்துக்கலாம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம், பிரெட் கிரம்ஸ், தூள் உப்பு, மிக்ஸ் ஆயில், கலந்து வச்ச மசாலாவை தூவிக்கலாம். குச்சி குத்தி எண்ணெயில பொரிச்ச தாய்லாந்து மட்டன் ரெடி. தாய்லாந்து நாட்டின் பாரம்பரியமான குச்சி குத்தின மட்டனும் மைனஸும் அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பாக்கலாமா? சாப்பிட்டு பாக்கலாமே. நம்ம வந்து சிக்கன் 65 சாப்பிட்ருப்போம், சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி தான் எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் மட்டனை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது செம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க தாய்லாந்து மட்டன். கண்டிப்பாங்க, நம்ம தயிரில் ஊற வச்சு வெந்நீரில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்றது நல்ல ஒரு சூப்பராக இருக்குதுங்க. மட்டனில் குச்சை குத்தி மசாலாலாம் தடவுனதுனால நம்ம மசாலாலாம் கார சாரமாக நல்லா உள்ளே இறங்கி செம்ம ருசியாக இருக்குதுங்க. முழு ஆட்டை எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுறது செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஏற்கனவே தாய்லாந்து நாட்டின் குச்சி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோம், அது செம டேஸ்டா இருந்தது. அதை விட ஒரு படி மேல போய் இந்த குச்சி குத்தின மட்டன் செம பயங்கரமா இருக்குங்க. ஒரு வெறித்தனமான சுவையில இருக்கு. தாய்லாந்து நாட்டின் குச்சி குத்தின மட்டன் சுவையா சுவை.